வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 18 நாள் சேலஞ்சில் 13வது நாள். பல சகோதரர்கள் மன உறுதியோடு 13 நாளுக்கு மேலே கடந்து வந்துட்டு இருக்கீங்க. சிலர் 1000 நாளையும், சிலர் 500 நாளையும், சிலர் 300 நாளையும் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தில் நெலசிட்டு வர்ற அனைவருமே நம்முடைய மனித சமுதாயத்தின் பொக்கிஷங்களாக போற்றப்பட வேண்டியவர்கள் ஆச்சுங்களா. ஏன்னா உங்களுடைய விதைகளை, நம்முடைய சீட்ஸை, நம்முடைய உயிர் அணுக்களை ஒழுக்கம் அப்படின்னு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் முன்னோர்கள் சொன்னதை சின்சியராக அதை முக்கியத்துவம் கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். மிக முக்கியமான கம்யூனிட்டி நம்முடைய கம்யூனிட்டி. இந்த காலகட்டத்தில் அது நம்ம கம்யூனிட்டி மட்டுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். பலரும் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ உண்மையை பட்டவர்த்தனமாக சொல்றதில்லை ஆச்சுங்களா. நம்ம தியானம் செஞ்சாலும் சரி, தவம் செஞ்சாலும் சரி, பூர்வ புண்ணியம் எத்தனை செஞ்சாலும் சரி, அதெல்லாம் எங்கே போய் சேகரமாகுது? அந்த புண்ணியங்கள் அனைத்தும் செய்யும் தவத்தில் ஈர்க்கப்படும் வான்காந்த ஆற்றல் அனைத்தும் நம்முடைய உயிரணுக்களில் தான் சேகரமாகுது. அதை மன உறுதி தளர்ந்து சுய இன்பம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற இனப்பெருக்க முறையற்ற பால் கவர்ச்சிகள் மூலமாக விரயம் செய்யும்போது அபரிமிதமான ஆற்றலை நம்ம இழக்கிறோம். நம்ம இழக்கிறதன் மூலமாக நாம் மட்டும் பலவீனம் அடையலை, நம் முன்னோர்கள் நம்ம மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கையை நாம் சிதைக்கிறோம். நம்முடைய இப்போ என்ன சொல்லாங்க, அதாவது ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஓரளவுக்கு புரியும், ஓரளவுக்கு அந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தெரியணுமோ அது தெரியும். அது அந்த குழந்தைக்கு 2ஆம் கிளாஸ் பாடம் காட்டினா தலைவலிக்கும். அதே மாதிரியே நாட்கள் செல்ல செல்ல இதே ஒரு 10வது படிக்கும் மாணவனுக்கு 10வதுக்கான பாடத்திட்டங்கள், 9வது பாடத்திட்டங்கள் எளிமையாக புரியும். இதே 12வது காலேஜ் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகுது, தலைவலிக்கும். இப்போ பிரம்மச்சரியங்கிறது அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நாட்கள் நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு போகிறோமோ அந்த அளவுக்கு உலகத்தை நம்மளால ரொம்ப ஆழமாக புரிஞ்சிக்க முடியும். இது வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி. நம்முடைய வாழ்க்கையை மட்டுமின்றி மற்ற உயிரினங்கள் மீதும் அன்பு எப்போ செலுத்த முடியும்? நம்ம வந்து அதற்கான தகுதி நிலையை அடையும் போது. விவேகானந்தர்லாம் நாம் வந்து இந்த பூமியில் பிறந்தது நம்மை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு அப்படின்னு, நம்மை அப்படிங்கிறது இந்த உடலா, உடல் இல்லை, உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடலை பிணம்ன்றுவாங்க. அப்போ நம்மை அப்படின்னு விவேகானந்தர் சொன்னது நம்முடைய உயிரை. நாளுக்கு நாள் நம்மை வலிமைப்படுத்தி கொள்ள நம்முடைய வாரிசுகள், நம்முடைய விதைகளை இறைவன் நமக்காக இந்த உடல்ங்கிற வாகனத்தில் கொடுக்குறார் ஆச்சுங்களா. ஸோ இதை நாம் வந்து காப்பாற்றி கொள்ளும் போது நாம் மட்டும் இல்லை, நம்முடைய 7 தலைமுறையும் ஆச்சுங்களா, 7 தலைமுறைக்கும் பலனளிக்கும்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இப்போது இந்த காலகட்டத்தில் ஊழிக்காலங்களில் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த சமயத்தில் ஒரு ஆண்மகனும் குழந்தை பேருக்காக கூட உயிரணுக்களை விரயம் செய்யணுமான்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை கூட ஒரு நல்ல காலகட்டத்தில் பிறந்தால் அந்த குழந்தையின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தைக்காக கூட நம்ம முயற்சி செய்வது அது உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வரம் கொடுக்கல, சாபம் தான் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஆகவே காலங்கள் மாறும் வரை பிரம்மச்சரியத்தில் ஒரு தமிழ் சகோதரர்களும் நிலைச்சிருக்க வேண்டியது இது காலத்தின் கட்டாயம். நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்கிறதுக்கு, வரப்போகும் மிக கொடிய காலங்களை எதிர்கொள்வதற்கு பிரம்மச்சரியத்தை விட்டால் வேறு வழி கண்ணு கட்டிய தூரம் வரை எனக்கு எதுவும் தெரியல ஆச்சுங்களா. ஆகவே இனியாயினும் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருங்க. நம்முடைய நம்மை நம்ம உணர்றதுக்கு மிக உத்வேகமாகவும் உறுதியாகவும் இருக்கும். இதை பார்க்கலாம், யார் வேணால் பார்க்கலாம், மிகப்பெரிய ப்ரொஃபஸர்ஸ் பார்க்கலாம், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க பார்க்கலாம், ஆன்மீக விஷயங்களை நடத்துகிறவங்க பார்க்கலாம், பாஸ்டர்ஸ் பார்க்கலாம், குருதேவர்கள் பார்க்கலாம், யார் வேணாலும் பாருங்கள். பார்க்குறீங்க நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவத்தை சொல்லுங்கள் ஆச்சுங்களா. உங்கள் மாணவர்களிடம் சொல்லுங்கள், பிரம்மச்சரியத்தை காக்க சொல்லுங்கள், அது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். சகோதரர்களின் கேள்வி பதில் நிறைய அப்பப்போ ரிப்ளை பண்ணியாச்சுங்க. ஸோ 1-2 இருக்குது, அதை நான் வேகமாக பார்த்துறேன். சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா பிரம்மச்சரியம் நான் வேண்டி விரும்பி கேட்ட வரம், அது உங்கள் மூலம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். சகோதரர்களே, பலரும் 3 முதல் 5 நாளில் சுய இன்பம் பண்ணிடுறீங்க, அதை செய்யாமல் தொடர்ந்து கடந்து போக எளிமையான வழி, நாம் எத்தனை நாட்கள் கடந்திருந்தாலும் அர்ஜஸ் வரும்போது அந்த 1 நொடி நாம் மீண்டும் 1 நாளில் எப்படி கடினப்பட்டு அர்ஜஸை தவிர்த்து கடந்து வந்தோமோ அந்த நிலைக்கு சென்று விட வேண்டும். அந்த நொடியில் 1 நாளில் இருப்பதை போன்ற அதே உணர்வில் தொடர வேண்டும். அப்போது மட்டும்தான் அர்ஜஸ் மற்றும் ரீலாப்ஸை தவிர்த்து வெற்றியடைய முடியும். இது இயற்கைக்கு எதிரான போர். நாம் தோற்றுப்போக ஒவ்வொரு நொடியும் வாய்ப்பு உள்ளது. ஆதலால் எல்லா நேரமும் விழிப்பு நிலையில் இருந்தால் மட்டுமே போரில் வெல்ல முடியும்.
அந்த காலத்தில் குருகுல கல்வி இருந்தது. பிரம்மச்சரியத்தின் அவசியம் அனைவருக்கும் புரிந்திருந்தது. இப்போது பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்களை சன்னியாசி போல் பார்க்கிறார்கள். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கூட பலருக்கும் புரிவதில்லை. உயிர் சக்தியின் வேலை இன்னொரு உயிரை உற்பத்தி செய்வதே. அது நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவிலும் தண்ணீரிலும் உள்ளது. அதனால் ஒவ்வொரு நாளும் உற்பத்தியாகும் உயிர் சக்தி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெளியேற துடித்து தன் தாயின் மூலம் உலகிற்கு வர என்னவே செய்யும். இதுவே இயற்கை. அந்த வாரிசுகளுக்கு நாம் சுய இன்பம் மூலமாக மரணத்தை தந்து விடுகிறோம். ஆதலால் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பது நம் கடமை. அதன் பலன் நபருக்கு நபர் வேறுபடும். அதை அளவிட முடியாது. அனவ பருவத்தில் உணர வேண்டும், அனபவத்தில் உணர வேண்டும், அனுபவத்தில் உணர வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தான் கடந்து செல்ல வேண்டும். எல்லா நாளும் அர்ஜஸ் வரும், வராமல் இருக்காது. ஏனெனில் நாம் சாப்பிடும் உணவுகள் அப்படி. இந்த வீடியோவில் சொல்லுங்க சகோதரரே, நான் 180 நாட்கள் கடந்து வந்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். இது நம்முடைய சகோதரர் வந்து கிருஷ்ணகுமார் கமெண்ட்ஸில் போட்டது. சகோதரர்களுக்கு உத்வேகம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய கமெண்ட்ஸில் படிச்சேனுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து நம்முடைய அடுத்த சகோதரர், வயது 29. இது கொஞ்சம் பெரிய பதிவு, மன்னிக்கவும். ஒரு வழியாக இது சகோதரர் மெயில் அனுப்பினதுனால பெயர் குறிப்பிடாமல் படிக்கிறதுங்க. ஒரு வழியாக 25 நாளில் பயணித்து கொண்டிருக்கிறேன். கடந்த 6 மாதங்களாக செலிபஸை பற்றி கேள்விப்பட்டு அந்த பயணத்தை தொடங்கினேன். ஆனால் அதிகபட்சம் 20 நாட்கள் வரை இருந்துள்ளேன். தற்போது தன்னம்பிக்கை கூடியுள்ளது. முன்பெல்லாம் எதிர்காலத்தை நினைத்து நிறைய வருத்தப்படுவேன். ஆனால் இப்போது அதை பற்றியெல்லாம் யோசிப்பதே இல்லை. ஏனென்றால் இந்த கொரோனா போன்ற நோய்கள் மூலமாக மனித வாழ்க்கை நிரந்தரமற்றதாக மாறிவிட்டதை நன்றாக நான் புரிந்து கொண்டேன். எனக்கு தெரிந்த என்னை விட வயதில் சிறியவர்கள் கூட இந்த நோய் தொற்றில் இறந்து போனார்கள். இப்போது மனது கொஞ்சம் தெளிவடைந்துள்ளது. என்னுடைய ஒரு சில மாணவர்களுக்கு கூட இப்போது செலிபஸை பற்றி கூறியுள்ளேன். அவர்களும் நமது பயணத்தில் இணைந்துள்ளார்கள். இப்போதெல்லாம் ஊருக்கு போனாலும் இல்லை, எங்கே சென்றாலும் தண்ணீர் மாற்றி மாற்றி குடித்தாலும் கூட எனக்கு சளி என்பதே பிடிப்பதில்லை. 25 நாட்களிலேயே இந்த அளவு மாற்றத்தை என்னால் உணர முடிகிறது. ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் எல்லாம் இப்போது என்னுடைய கருத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அண்ணா. ஆனால் எனக்கு ஒரு நிகழ்ச்சியிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறேன் அண்ணா. என்னுடைய முறை பெண் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள சொன்னார்கள். நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் அதன் பிறகு சில பேரின் சகுனி வேலையால் இப்போது அவர்களிடம் பேசுவது கூட இல்லை. கடந்த 3 வருடங்களாக இந்த பிரச்சனையிலிருந்து மட்டும் என்னால் முழுவதும் மீள முடியவில்லை. ஏனென்றால் அதற்கு முன் அவர்கள் வீட்டிற்கு அனைத்து விதத்திலும் உதவியாக இருந்தேன். ஆனால் தற்போது புதிதாக உறவுகள் வந்தவுடன் என்னை முற்றிலும் ஒதுக்கிவிட்டார்கள். அந்த பெண் கூட முற்றிலுமாக மாறிவிட்டாள். முறை பெண் என்றாலும் அவளிடம் நான் தவறாக நடந்ததில்லை. தற்போது அவர்கள் நெருங்கிய சொந்தம் என்பதால் மற்ற சொந்தக்காரர்களின் நிகழ்ச்சிக்கு அவர்கள் வரும்போது அவர்கள் என்னை ஏமாற்றியதை நினைத்து அதிகமாக கோபம் வருகிறது. அவள் மற்ற ஆண்களுடன் நெருக்கமாக பழகுவதை பார்க்கும் போது என்னை அறியாமல் கோபமும் உடல் நடுக்கமும் வருகிறது அண்ணா. எதிர்காலங்களிலும் இது போன்ற சூழ்நிலைகளிலிருந்து மீண்டு வந்தால் நான் எவ்வாறு என்னை மாற்றிக்கொள்வது? விடை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இது வந்து வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய அனுபவம். எதுவுமே நிரந்தரம் அல்ல ஆச்சுங்களா. ஈவன் இந்த ஒவ்வொரு மனிதரின் காலகட்டத்திலுமேங்க இறைநிலை வந்து நமக்கு ஒன்று உணர்த்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுனா எதுவும் சுவாஸ்வதம் அல்ல, எதுவும் நிரந்தரம் அல்ல. பெற்ற தாய் தந்தையரின் சுயரூபத்தை கூட உங்கள் வாழ்நாளில் ஒரு சில சமயம் நீங்கள் பார்த்தே தான் ஆகணும் ஆச்சுங்களா. அது பெற்ற தாய் தந்தையே அப்படின்னா வாழ்க்கை துணையாக வரப்போகிற பொண்ணு. யாரை நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ அவர்கள் மூலமாகத்தான், ஏன்னா அவங்களுக்குள்ளாக இருக்கிறது இறைவன், புரிஞ்சுதுங்களா. அவர்களுக்குள்ளாக இருப்பதும் உயிரணுக்கள், உயிராற்றல் சிவம் தான். அப்போது நம்முடைய சுயத்தில் இல்லாமல் அடுத்த ஒரு சுயத்தை நம்ம நம்பி அதில் நம்ம ஆற்றலை, காந்த ஆற்றலை எண்ணங்களாக உணர்வுகளாக நம்ம நம்பி அதில் அப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது தனக்கு பொருந்தலின்னு அது உதறி தள்ளும், புரிஞ்சுதுங்களா. அது இயற்கை. ஏன்னா நீங்கள் உங்கள் சுயத்தில் நிலைச்சிருக்கிறதுக்கான எல்லா ஆற்றலையும் சக்தியும் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கார். நீங்கள் ஒரு 90 நாள் கடந்து பாருங்களேன் பிரம்மச்சரியத்தில், சிச்சி போப்போன்ட்டு போயிருவீங்க ஆச்சுங்களா. அவ்வளவுதான், இதுக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் வேண்டியதில்லை. அப்படியே வாழ்க்கை துணையாக வந்திருந்தாலும் நீங்கள் ஆற்றலை இழக்கிறதான் போகிறீங்க. நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்ததோடு, அவர்கள் அதை அனுபவித்ததோடு இதோடு முடிஞ்சிருச்சுன்னு விட்டுருங்க. வாழ்க்கை துணையாக வந்திருந்தாங்கன்னா உங்களுடைய உயிர் அணுக்களை சுண்ட உறிஞ்சி எடுத்துகிட்டு நீங்கள் மேலும் பலவீனம் தான் ஆவீங்க. இப்போவாவது உணர்வளவில் வீக்னஸாக இருக்கீங்க, அப்புறம் உயிரணுவையும் சேர்த்து இழந்துட்டு இருப்பீங்க. அவர்களுக்காக நீங்கள் செஞ்ச உதவிகள் இத்தோடு போதும், தப்பிச்சுக்கோங்க. உங்கள் சுயத்தில் நிற்கிறதுக்கான முயற்சியை பிடிச்சிக்கோங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. நான் இதான் அடிக்கடி சொல்கிறேன், வாழ்க்கை துணைனா என்ன, திருமணம்னா என்ன, காதல்னா என்ன. காதல்னு இருக்கும்போது காந்த ஆற்றலை, உணர்வுகளை, எண்ணங்களை, நம்முடைய உயிரிலிருந்து உற்பத்தியாகும் ஆற்றல்களை எல்லாம் அவங்க மேலே செலுத்தி வீண் செய்கிறோம்.
அது திருமணமாக மாறின பிறகு நம்முடைய உயிரணுக்களையே விரயம் சேரும். இதுதான் வாழ்க்கை ஆச்சுங்களா. நீங்க எதுல இருந்து வந்தாலும் நீங்க உங்களை தகுதி உயர்த்திக்கோங்க. ஒரு 25 நாள் கடந்திருக்கீங்க, இன்னும் ஸ்ட்ராங்கா வாங்க, ஸ்ட்ராங்கா இன்னும் வலிமை பெற்ற மனிதனா நீங்க மாறும்போது அது சில விஷயங்கள் அந்த பெண் உங்களுக்காகவே பிறந்திருந்தா அந்த சூழலும் மாறி உங்களோடு வந்து சேர வாய்ப்பும் உண்டாகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்கள் சுயத்தில் நிலைக்கு நீங்க நீங்க ஸ்ட்ராங் ஆயிக்குங்க. உங்கள் சுயத்தில் நிலைப்பதற்கான சூழல்களையும் வாய்ப்பையும் உருவாக்கி சுயநிலையிலேயே வாழ்ந்துட்டு இருங்க. நம்ம ரொம்ப விரும்பும் போது நம்மளையே நம்ம பற்றி நிற்கும் போது சுயம்பு நிலை தவத்திலலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையே இல்லை, தேவைகளே இல்லை. ஏன்னா நீங்க தான் ப்ரொவைடர், நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கு. நான் ஏன் போய் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு கொடுத்தே அழியிற ஜாதி ஆண்கள் ஜாதி ஆச்சுங்களா. சம்பாதிச்சும் போடுவோம், உயிரணுக்களையும் கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுப்போம். அது தேவையில்லைன்னு நம்ம முன்னோர்கள் பலரும் வந்து பிரம்மச்சரியம் அதை நான் ஏன் கொடுக்கணும், எடுத்தேன் பல பிறவி பிறர் குலைத்தே ஏழையானேன்னு சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் விலகி போயிட்டாங்க குடும்ப வாழ்க்கையிலேருந்து. இந்த காலத்தில் ஐஎம் ஹேவிங், நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு கமான் கமான் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும்னு ஆண்கள் அலையிறாங்க பாவம். ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பிரம்மச்சரிய கல்வி முறையில் தன்னை உணரும் வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு பிரம்மச்சரிய கல்வி முறை இல்லாததுனால. அதனால தான் இந்த மயக்கமும் நடுக்கமும் கலக்கமும் எல்லாமே இருக்கு. விட்டுருங்க விட்டுருங்க, சுயமா இருங்க, சுயம்பு நிலையில் இருங்க, சுயத்திர நிலைங்க. உங்கள் உயிரணுக்களை உங்கள் வாரிசுகளை உங்களுக்குள்ளாக உங்கள் உயிரை நீங்கள் வளப்படுத்தி கொள்ள செலவு பண்ணுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு 13வது நாள், முதல் 18 நாள் சாதாரண விஷயம் இல்லை, கஷ்டம்தான். கஷ்டம்னு நான் ஏன் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா, பழக்கப்பட்டோம் இந்த முதல் 15 நாள் 20 நாளுக்குள்ளேயே உயிரணுக்களை விரயம் செஞ்சு செஞ்சு அவரையும் விதமா வருஷ கணக்கில் 10 வருஷம் 8 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்னு இந்த முதல் 15-17 நாட்களுக்குள்ளேயே விரயம் செஞ்சு செஞ்சு பழகிட்டதுனால தான் அது முடியாமல் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த பழக்க தோஷத்தில் மனசு பழக்க தோஷம் இல்லைங்க, உடலுக்கே பழக்க தோஷம் பண்ணி வச்சுட்டோம். உடலுக்கு பழக்க தோஷம் பண்ணி வச்சதுனால நம்மளால் முடியலையேங்கிற அந்த, ஏன்னா உடலுக்கு வேகம் கம்மி. நீங்கள் பிரம்மசரீரத்தில் இருக்கிறத அது புரிஞ்சுக்கிறதுக்கு 2, 3 ஸ்டேஜ், 4, 5, 6 எல்லாம் ஆயிடுது. அதை நினச்சி கலங்க வேண்டியதில்லை, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போவோம். நாளை தினம் 14வது நாள் சந்திக்கலாம் சகோதரர்களே. உங்களை நம்பி தான் தமிழ் சமுதாயமே இருக்குது. பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களால் மட்டுமே நிலைத்து நிற்க முடியும். இனி வருங்காலத்தை எதிர்கொள்ள, இனி புதிய உலகம் தொடங்க போகுது. ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற உலகத்தை பார்க்க மாட்டீங்க. அந்த புதிய உலகத்தில் நாம தான் போகிறோம், நாம தான் ஜெயிக்க போகிறோம். பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறவங்க தான் சாதிக்க போகிறாங்க. இது அரசியல்வாதிகள் பார்க்கலாம், அதிகாரிகள் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம், ஆனால் உண்மை இதுதான். பிரம்மச்சரியத்தில் நிலைத்தவர்களுக்கான உலகம் புது உலகம் தொடங்க போகுது. ஆகவே ஸ்ட்ராங்காக இருங்க. மீண்டும் நாளை தினம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.